அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவின்படி, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகம் முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான பெண்களுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் மாதம் மாதம் ₹1000 உரிமை தொகை செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களுக்கு எப்போது தொகை வழங்கப்படும் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது குடும்ப பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை ₹1000 வழங்கப்படும் என அறிவித்திருந்தது. இந்த உரிமை தொகைக்காக மொத்தம் 1,63,00,000 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1,60,50,000 குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் மட்டுமே உரிமை தொகை செலுத்தப்பட்டது. மற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன. உரிமை தொகை பெற தகுதி இருந்தும் தங்களது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக பலரும் விமர்சனங்களை எழுப்பினர். இதனை அடுத்து 2ஆம் கட்டமாக 2023 நவம்பர் மாதம் 7,35,000 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது. தற்போது 1,13,84,300 மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இதே தவிர மேலும் 1,80,000 மகளிர் உரிமை தொகைக்காக மேல்முறையீடு செய்துள்ளனர். இவர்களுக்கு உரிமை தொகை எப்போது வழங்கப்படும் என்று கேள்வி எழுந்தனர். இதனை அடுத்து இது தொடர்பான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதாவது மேல்முறையீடு செய்தவர்களில் தகுதியானவர்களாக 1,48,000 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களின் வங்கிக் கணக்கில் ஜூலை 15ஆம் தேதி முதல் ₹1,000 உரிமை தொகை செலுத்தப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியில் நடந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் 2ஆவது கட்ட தொடக்க விழாவில் பேசிய அவர், மகளிர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்தவர்களில் 1,48,000 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு உரிமை தொகை ஜூலை 15 முதல் விடுவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்.